வெங்காய பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க, பிரான் பக்கோடா சாப்பிட்ருக்கீங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பிரானை எப்பவும் போல மஞ்சள் பொடி உப்பு போட்டு சுடுதண்ணியில் நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி அதில் பூண்டு இஞ்சியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பிரானில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு, எலுமிச்சை மிளகாய் புளிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமா வெட்டி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பிரான்ல சேர்த்து திருப்பி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஜிஞ்சர் பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், உப்பு, லெமன், மிளகா பொடி, கார்ன்ஃபிளவர் மாவு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியை ஊட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க அந்த பிரான்ஸ இந்த பேட்டர்ல ஒன்னொன்னா டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்க. வேற லெவல்ல ஒரு பிரான் பக்கோடா இருக்கும். இத ஈவினிங் ஸ்நாக்ஸா உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. திஸ் இஸ் சதீஷ் குமார் பாண்டிச்செல்வம், ஒத்தக்கடை செல்வம் சமையல், சர்விங் வித் லீகசி, தர்மோ, ரக்ஷதி, ரக்ஷிதா.